ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். ஜபம் செய்வோம். அன்பு நிறைவாய் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக. இந்த காணொளி வழியாக உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் ஆங்காங்கே தங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய அருளையும் ஆசீர்வாதத்தினை அருள்வீராக. இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற திருமறை பகுதியிலும் கேட்கிற சத்தியத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர மாற்றங்களையும் மன ஆறுதலையும் மன மாறுதலையும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாக. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலை 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா, உம்மேன்மையற்புதம் பாழிங்கு போல தோன்றுமே, உம் கிருபாசனம் நித்யானந்த தயாபரா அல்பாவோமே காவே. மாத்துயர் போற்றுமாண்டவா ராஜாதி ராஜாவே. தூய்மை வல்லமை ஆளவீரந்ததே, நீர் தூயர் தூயர் உந்தனை துதித்தல் இன்பமே. அன்பின் சொருவி தேவரீர் நான் பாவியாயி சனெஞ்சை கேட்கீரீர் உம் சொந்தமாகவும். உம்மை போலயை மீகுந்த உத்தந்தையும் உண்டோ, உம்மை போலன்று நீரைந்த தாய் தானும் ஈடுண்டோ. என் பாவமெல்லாம் மன்னித்தீர் சுத்தாங்கம் நல்கினீர், என் குற்றமெல்லாம் தாங்கினீர் அன்பின் பிரவாகம் நீர். மேலோக நித்திய பாக்கியத்தை நான் பெற்று வாழுவே, உம் தேவிய இந்த முகத்தை கண்ணுற்று பூரிப்பே. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்போது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு குறுந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போய் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் உண்டாவதாக, ஆமேன்.
நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் பாடிவிட்டு மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து அறிவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது குறைவுகளை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம், சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். முதல் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகவுகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்திருளோம். ஆமேன். சர்வல்லமையும் மிகுந்த இறக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டர்லி. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியானுடைய கிருபையின் தேற்றுதலையும் சமாதானத்தையும் இன்றும் என்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடல் வாசகத்தை கேட்போம். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15:37-41 மார்க்கு 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற 100 அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறே அநேக ஸ்திரீகளும் அவர்களோடு இருந்தார்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த நாளிலே ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருக்கின்ற சூழலிலே நம்மை நல்ல ஆரோக்கியத்தோடும் பாதுகாப்போடும் பராமரிப்போடும் ஆண்டவர் பாதுகாக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருள், கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள். ஆகஸ்ட் மாதம் என்றாலே நம்முடைய சென்னை பேராயத்திலே பெண்கள் வாரியத்தின் சார்பாக பெண்களுக்கான மாநாடு நடைபெறுவது வழக்கம். இந்த மாதம் முழுவதும் பெண்களை குறித்த கரிசனைகளோடு இறைவார்த்தைகள் பகிரப்படுவது வழக்கம். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே, இந்த ஊரடங்கு காலத்திலே இந்த காணொளி வழியாக செய்தியை பகிரும்படியான ஒரு சூழலிலே நாம் இருக்கின்றோம். ஆக இந்த தியானத்திலே கடவுள் நமக்கு வேண்டிய அருளையும் சரியான புரிந்து கொள்ளுதலையும் நமக்கு தந்தருள்வாராக. விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்ட். விடுதலை பணியிலே பெண்கள் கடவுளின் பங்கேற்பாளராக
பங்காளர்களாக எப்படி செயல்படுகிறார்கள். விடுதலை பணி என்று சொல்லுகின்ற பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார், அடிமைத்தனம் விடுதலை என்கிற இரண்டு நிலைகளுமே மனநிலைகள் என்று சொல்லுகின்றார். விடுதலை என்பது மனிதர்கள் மேலிறங்கி வராது, மனிதர்கள்தான் விடுதலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சார்லஸ் கேலப் காட்டன் என்ற இறையியலாளர் பகிர்ந்து கொள்கின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற போது அல்லது இயற்கை பேரிடர்கள் விபத்துகள் ஏற்படுகிற போது மனிதர்களுடைய துன்புறுத்தலிலே கடவுள் எங்கே இருக்கின்றார், கடவுள் இப்படிப்பட்ட விபரீதமான விபத்துக்களையும் இயற்கை பேரிடர்களையும் ஏன் அனுப்பினார் என்கிற கேள்விகள் எழுப்புவது வழக்கம். ஒருவேளை கடவுள் இப்படி செய்திருக்கலாமே அல்லது இப்படிப்பட்ட மக்கள் துன்பப்படுத்துவதிலிருந்து மீட்டெடுத்திருக்கலாமே என்று பல நிலைகளிலே ஆலோசனை சொல்வது மனிதர்களிடையே எழும்புகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். உலகிலே அநியாயங்கள், வன்முறைகள், படுகொலைகள் இப்படியெல்லாம் நடக்கிற இந்த சூழலிலே கடவுள் ஏன் சும்மா இருக்கின்றார்? ஆனால் அதே நேரத்திலே அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்கிற வார்த்தைகளை சொல்லி சமாதானம் சொல்லிக் கொள்ளுகின்ற வழக்கமும் இன்றைக்கு மனிதர்களிடையே காணப்படுகிறது. இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி யாத்திராகமம் 1:15 22 கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியின் அடிப்படைகளில் நாம் பார்க்கின்ற பொழுது எகிப்திய மன்னன் பார்வோன் அரசன் எபிரேய மக்களை துன்புறுத்துகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். மோசே என்கிற விடுதலையாளர் எழும்பி அந்த மக்களை ரட்சிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற முயற்சிகளையும் அந்த மக்கள் சந்தித்த துன்பங்களினூடே பெற்ற அனுபவங்களையும் தான் இந்த விடுதலை பயணம் என்கிற நூலிலே நாம் பார்க்கின்றோம். மோசே விடுதலையாளராக எழும்புவதற்கு முன்பாக பெரிய அளவிலே அங்கீகாரம் பண்ணப்படாத இரண்டு பெண்மணிகள் மருத்துவச்சிகள், சிப்போரால் பூபால் என்று சொல்லப்படுகிற மருத்துவச்சிகள் பார்வோன் அரசனுடைய கட்டளைகளுக்கு இணங்காமல் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த எபிரேய மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த விடுதலை பணியிலே இணைந்து கொண்ட மருத்துவ பெண்களாக இந்த சிப்போராலும் பூவாலும் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:7-8 எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன், எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்த நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொடியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை வழிநடத்தி செல்லவும் இறங்கி வந்தேன் என்று கடவுள் கூறுகின்ற அந்த வாக்கிற்கு மோசே எப்படி வழிநடத்தினார் என்கிற அந்த சிந்தனைகளை நான் உள்வாங்கினவர்களாகி இன்றைக்கு நாம் இந்த விடுதலை பணியிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இந்த பகுதிகளிலே நாம் அறிந்து கொள்கின்றோம். ஆகிய இந்த எபிரேய மக்களை பாதுகாக்க வேண்டும், அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முனைப்பிலே இந்த இரண்டு மருத்துவச்சிகள் செயல்பட்டார்கள். சாதாரணமாக எபிரேயர்கள் மீது வலுவான வேலைகளை சுமத்தினார்கள். எகிப்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த எபிரேய மக்கள் அதிகமாக உழைத்தார்கள். எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் மேல் அக்கறை இல்லை, அவர்களின் இனப்பெருக்கத்தை அழித்தார்கள். இன்றைக்கும் உழைக்கின்ற சமூகம் பிறருடைய உழைப்பை சுரண்டி பிழைக்கின்ற சமூகம் என்று இரண்டு பிரிவுகள் இன்றைக்கு உலகிலே காணப்படுகிறது. கீழ்நிலைகளை பணியாற்றுகின்ற மக்கள் வியர்வையை சிந்தி உடல் உழைப்பை வெளிப்படுத்தி அவர்கள் அடிமைகளாகவே காணப்படுகிறார்கள். மேல்தட்டு மக்கள் கீழ்நிலையில் இருக்கின்ற மக்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொண்டு அதிகாரமை வர்க்கமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு நிலைகள் தான் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் ஏற்படுகின்ற போராட்டங்களிலே விடுதலை உணர்வோடு கூட ஏற்படுகின்ற ஒரு சிந்தனையில் தான் இன்றைக்கு எல்லா இறைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிப்போரால் பூவால் என்கிற மருத்துவச்சுவைகள் கடவுளுக்கு பயந்ததினால் பார்வோன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றாமல் ஆண் குழந்தைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஆக கடவுள் விடுதலை பணியை நேரடியாக செய்யாமல் இப்படிப்பட்ட பெண்களின் மூலமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார், செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம்.
சாதாரணமாக பெண்களை குறித்து சிந்திக்கின்ற போது பெண்களை குறித்த தவறான எண்ணம் ஆதி திருச்சபையிலும் கூட அதற்கு முன்னதாகவும் காணப்பட்டது. பெண்கள் இரண்டாம் படைப்பு, திறமைசாலிகள் இல்லை, தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் இல்லை, சீரும் பாம்பை நம்பலாம் சிரிக்கும் பெண்ணை நம்பாது என்று சொல்லப்பட்ட சமூகம். இயேசுவின் காலத்திலும் இந்த பெண்களுக்கான சுதந்திரம் இல்லாத ஒரு சூழல், நசுக்கப்பட்ட சூழல் காணப்பட்டது. பெண்கள் நம்ப தகுதியற்றவர்கள், அவருடைய சாட்சி எந்த கோர்ட்டிலும் எடுபடாத ஒரு நிலை, தவறான சிந்தனைகள். இந்த சிந்தனைகளெல்லாம் களையும்படியாக தான் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கிலே இயேசுவானவர் மிக சிறப்பாக பெண்களை ஆதரிக்கிறவராக, ஊக்கப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். படைப்பிலே ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்தார். மார்க்கு 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கணவன் மனைவியாக அவர்களை இணைத்தார், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆக சமமானவர்கள், ஒருவர் பெரியவர் சிறியவர் என்கிற அந்த வித்தியாசம் இல்லாமல் அந்த சமநிலையை இயேசுவானவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் பேதுரு கூறும்போது பெண்ணானவள் எல்லா விதத்திலும் அடங்கி நடக்க வேண்டும், கற்றுக்கொள்ளக்கூடியவள் என்று எழுதுகின்றார். பவுல் எழுதும்போது 1 தீமோத்தேயு 2:10 கடவுள் பற்றுள்ளவர்கள் சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கு அணிகலன்கள் நற்செயல்களே. பேதுரு என்ன சொல்லுகின்றார், அணிகலன் அமைதியே உங்கள் அவர்களுக்கு அணிகலனாக இருக்க வேண்டும். மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற புலம்பான அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அலங்காரமாக இருக்க கடவுள் என்று எழுதுகிறார். அமைதலும் கற்றுக்கொள்ள உபதேசம் செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள். ஆனால் பவுல் எழுதும்போது, தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கடவுள் பக்தி என்று சொல்லிக் கொள்கிற பெண்களுக்கு இருக்க வேண்டிய அணிகலன் நற்செயல்களே, பெண்கள் அமைதியாயிருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். பெண்கள் கற்றுக் கொடுக்கவோ ஆண்களை கட்டுப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்றால் ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டோர், பிறகுதான் ஏவாள் உருவானாள். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளை மீறினார் என்று இங்கு சொல்லுகின்றார். ஆனால் அதே வேளையிலே பவுல் ஒரு பக்கம் கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று கலாத்தியர் 3:28 வாசிக்கிறோம். அவர் சொல்லுகின்றார், யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனம் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் ஒன்றுமில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக பின்பு பவுலானவர் தன்னுடைய ஊழிய காலங்களிலே பெண்கள் செய்கின்ற ஊழியங்களை அங்கீகரித்து கொண்டு அவருடைய மனமாற்றம் அடைந்து இந்த குடும்பமாக ரட்சிக்கப்படும் போது அவருடைய இல்லங்களிலே ஊழியம் செய்து அவருடைய குடும்பங்களிலே சபைகள் வளர்வதற்கு வீட்டில் வளர்கின்ற திருச்சபைகளை ஊக்கப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். திருச்சபை வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற போது தெர்த்துள்ளியான் என்று சொல்லப்படுகின்ற திருத்தந்தை பெண்ணை பற்றி சொல்லும்போது பெண் பேயின் நுழைவாயில் என்று கூறுகின்றார். தாமஸ் அக்கினாஸ் என்கிற மிக அறிவியல் சிறந்த திருத்தந்தை அவர்கள் சொல்லும்போது பெண் குறைவுள்ளவளாய் படைக்கப்பட்டால், அவர் தகுதியற்றவள். அகஸ்டின் என்று சொல்லப்படுகிற திருத்தந்தை அழகாக சொல்லுகின்றார், பெண்ணானவள் துணையாளராக இருக்கிறாள், ஹெல்ப்மேட், ஆக உதவி ஆணுக்கு உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்டாள் என்று சொல்லுகின்றார். மார்ட்டின் லூதர், புரட்சியாளர் மார்ட்டின் லூதர் காலத்திலும் பெண்களுக்கு மறுவாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சர்ச் ஆஃப் இங்கிலாந்திலே 1994 முதல் பெண் குருவாக அபிஷேகம் செய்யப்பட்டார் என்ற வரலாறு சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசுவின் காலத்திலும் பெண்கள் ஆனவர்கள் மதிக்கப்பட்டார்கள். பெண் விடுதலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் இயேசுவானவர் பெண் விடுதலைக்காக அவர் செயல்பட்டார் என்று பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே புரட்டி பார்ப்போமேயானால் விடுதலை பணிகளிலே செயல்பட்ட அநேக பெண்மணிகள் சமுதாயம் மேம்படுவதற்கு, சமுதாயம் வளர்ச்சி அடைவதற்கு அர்ப்பணித்தார்கள். ரூத் என்று சொல்லப்படுகிற பெண்மணி குடும்பத்தை சீராக்கினாள். எஸ்தர் என்கிற பெண்மணி அந்த யூத சாம்ராஜ்யம் அழிந்து போகாதபடி அவர்கள் சிறப்பான ஆலோசனை கொடுத்து கட்டி காத்தாள். அன்னால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி உருவாவதற்கு காரணமாக இருந்தால், இப்படி அநேக பெண்மணிகள் நியாயாதிபதிகளாக, தீர்க்கதரிசிகளாக அநேகர் எழும்பினார்கள், தலைவர்களாக எழும்பினார்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவானின் தாயார் மரியாள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இயேசுவை ஊக்கப்படுத்தினதோடு
அநேக மக்களுக்கு ஒரு சான்று பகர்கின்ற கருவியாக மரியாள் காணப்பட்டாள். சபை கூடி வருவதற்கு உதவின யோவானின் தாயாகிய மரியாள் பேதுரு சிறையில் இருந்தபோது வெளிவந்தபோது அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தவர். மகதலேனா மரியாள் ஏழு பிசாசுகள் பிடித்தவள். சுகம் பெற்ற பிறகு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதிலே முனைப்போடு மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாய் திகழ்ந்தாள் என்று பார்க்கின்றோம். ரோதை என்கிற பெண்மணி யோவானின் தாயாகிய மரியாளோடு உடன் இருந்து பணிப்பெண்ணாக இருந்து அந்த ஊழியத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். தபித்தாள் என்று சொல்லப்படுகிற தொற்கால் பேதுருவால் உயிரோடு எழுப்பப்பட்ட பெண் சபையின் வளர்ச்சிக்கு மிகவும் துணை புரிந்தாள் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பு நகரிலே இரத்தாம்பரம் விற்கிற துணி விற்கிற ஒரு பெண்மணி லீதியாள் என்று சொல்லப்படுகிறவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு ரட்சிக்கப்பட்டு குடும்பமே ஒரு திருச்சபையாய் மாறினது. அந்த வீடு திருச்சபையாக மாறினது. அப்பியாஸ் என்று சொல்லப்படுகிறவர் மிகவும் வசதியானவர். பிலமோனுடைய மனைவி அவர்கள் தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து அங்கே ஆலயம் உருவாவதற்கு காரணமாயிருந்தவள். தாமரி என்று சொல்லப்படுகிற அத்தேனே பட்டணத்திலே கிறிஸ்தவராக மாறிய பெண் சபை வளர்வதற்கு உதவியாயிருந்தவள். பெபேயாள் என்று சொல்லப்படுகிற பெண்மணி ரோமர் 16 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். கெங்கிரேயா என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே அருட்பணியாளராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பிலிப்பு என்று சொல்லப்படுகிற இயேசு பவுலுடைய ஊழியத்திலே பங்கு பெற்ற பிலிப்பினுடைய 4 மகள்கள் இறைவார்த்தைகளை பகிர்ந்து கொண்டது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாக பவுலுக்கு மிகவும் உதவியாயிருந்தவர்கள். பிரஸ்கில்லால் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி, ஒரு குடும்ப பெண்மணி, கூடார தொழிலை செய்து கொண்டு வந்த பெண்மணி பவுலுடைய ஊழியத்திலே அதிகமாக தன்னை பங்களித்து கொண்டு ஆதரவு கொடுத்தவர்கள். எயோதியால் சிந்திக்கேயால் என்று சொல்லப்படுகிற உடன் ஊழியக்காரர்கள் பவுலோடு கூட பணிபுரிந்து திருச்சபை வளர்ச்சிக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். லோவிசால் ஐனேக்கேயால் என்று சொல்லப்படுகிற தாயும் பாட்டியுமாயிருந்த தீமத்தேவுக்கு இருந்த அந்த பெண்மணிகள் தீமத்தேயு நல்ல ஒரு ஊழியனாக உருவாவதற்கு அவர்களை பக்குவப்படுத்தினார்கள். ஆக திருச்சபையின் வரலாற்றிலே அநேக பெண்மணிகள் இந்த விடுதலை பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். திருச்சபை வரலாற்றிலே அநேக பெண்மணிகள் மிஷினரிகளாக, கல்வியாளர்களாக, மருத்துவர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். 1680 சாந்தாயி என்று சொல்லப்படுகின்ற சானார் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தம் கணவர் ஞானமூர்த்தி என்பவரோடு வடக்கங்குளம், அதாவது கோட்டாறு என்று சொல்லப்படுகின்ற மறை மாவட்டம் திருவிதாங்கூர் பகுதியில் இருக்கின்ற வடக்கன்குளம் என்கிற இடத்திலே அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்தார்கள். சானார் இனத்து இந்த சாந்தாய் என்கிற பெண் செய்த ஊழியத்தினாலே ஏறக்குறைய 3000 மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அந்த கோட்டாறு என்கிற மறை மாவட்டத்திலே இன்றைக்கு கிறிஸ்தவம் வளர்வதற்கு சாதாரண ஒரு பெண்மணி காரணமாக இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 7:24-32 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, வேற்று இனத்து பெண், தன் மகள் பிசாசு பிடியிலிருந்து சுகம் பெறுவதற்காக இயேசுவை அணுகினாள் என்று பார்க்கின்றோம். இயேசுவிடத்திலே போராடி தன் மகளுக்காக சுகம் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் குடும்ப சூழலிலே பிசாசின் பிடிகளாகிய குடிப்பழக்கம், போதை பழக்கம், இப்படிப்பட்ட அடிமைதங்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற தன் கணவன்மார்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற பெண்மணிகள் இன்றைக்கு ஏராளமாயிருக்கிறார்கள். சாதி கலவரத்தால், ஆணவ கொலைகளினால் பாதிக்கப்படுகிற பெண்கள் இன்றைக்கு அதிகம் காணப்படுகிறார்கள். பாலியல் துன்புறுத்தலினால், கற்பழிப்பினால் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அதிகம் காணப்படுகிறார்கள். மக்களின் குரலாக இன்றைக்கு பெண்களே தலைமைத்துவத்தை நோக்கி சமூக விடுதலை பணிகளிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே பெண்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது இந்த விடுதலை பணிகளின் பெரிய ஒரு மாற்றமாய் காணப்படுகிறது. அமெரிக்கா தேசத்திலே விஸ்கான்சின் என்கிற பல்கலைக்கழகத்திலே ஆண் எழுத்தாளர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் திறனாய்வு செய்வதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த குழுவிற்கு ஸ்ட்ராங்லர்ஸ் என்ற பெயரிட்டு அந்த குழுவிலே தங்களுடைய படைப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அங்கே திறனாய்வு பெற்றுக்கொண்டார்கள்.
அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்களுக்கென்று ஒரு குழு இருக்கிறதே, ஏன் நமக்கென்று ஒரு குழு இருக்கக்கூடாது என்று சொல்லி விராங்கிளஸ் என்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டார்கள். பெண் எழுத்தாளர்களாம் ஒன்று கூடி தங்களுடைய படைப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச விருதுகளை பெற்றுக்கொண்ட பெண்மணிகளிலே இந்த ராங்க்லெஸ் என்கிற சொல்லப்படுகிற குழுவிலே அதிகம் பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆண்களிலே அந்த குழுவிலே இடம்பெற்றவர்கள் அதிகமான விருதுகளை பெறவில்லையே காரணம் என்று சொல்லும்போது ஆண்கள் ஒருவரை ஒருவர் விமர்சனம் செய்து கொண்டும் குறைகளை சொல்லிக்கொண்டும் காணப்பட்டார்கள். அதனால்தான் அவர்கள் முன்னேற முடியவில்லை. ஆனால் இந்த பெண் எழுத்தாளர்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கப்படுத்தி கொண்டு பாராட்டி கொண்டும் அவர்கள் தங்களை அர்ப்பணித்ததினால்தான் சர்வதேச விருதுகளை பெறுவதற்கு காரணமானார்கள் என்று அந்த விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு கருத்து தெரியப்படுத்துகிறது. இயேசுவானவர் தன் வாழ்ந்த பணிக்காலத்திலே விடுதலை பணிகளிலே தன்னை இணைத்து கொண்டார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 68 சங்கீதம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவர்களின் கூட்டம் மிகுதி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவர்களின் கூட்டம் மிகுதி. லூக்கா 4:19 நாசரேத் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்கள். இயேசுவானவர் நாசரேத்திலே சென்று அந்த ஆலயத்திலே சென்று திருமறையை எடுத்து அவர் வாசித்து அங்கு சொல்லுகின்ற விளக்கம் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளின் சுருக்கம் என்னவென்றால், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கின்றோம். இயேசுவானவர் அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அநேக மக்களை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவளை, இந்த அனுபவத்துக்குள்ளாக அநேக பெண்கள் தங்களை இணைத்து கொண்டார்கள் விடுதலை பணிகளிலே. Mark 15:40 வாசிக்கிறோம், இன்றைய நற்செய்தி பகுதிகளிலே, சிலுவையில் அடைப்பட்ட இயேசுவை சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும் சலோமே என்பவளும் வேறு சில ஸ்திரீகளும் அவர்களோட கூட இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசுவுக்காக தங்களுடைய ஆஸ்தியை செலவிட்டு கொண்டு இயேசுவோடு கூட ஊழியம் செய்த பெண்கள் அநேகம் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவானவர் அநேகரை ஊக்கப்படுத்தினார். சமாரிய ஸ்திரீயை அவரே தானாகவே சென்று அவரை சந்தித்து அவளை ஊக்கப்படுத்தினார். அவள் போய் அந்த ஊருக்கெல்லாம் சொல்லுகின்றாள், உலக இரட்சகர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றாள். கானானே ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டது, அநேக பெண்மணிகள் சுகமாக்கப்பட்டது. அவர்களெல்லாம் சுகமாக்கப்பட்டு சும்மா இருக்கவில்லை, நான் சுகமாக்கப்பட்டேன், நான் போய் அநேகரை சுகமாக்கும் பணிகளை என இணைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டின் பகுதியில் நாம் அறிந்த வண்ணமாக சிப்போரால் பூவால் போல நல்ல மருத்துவச்சிகளாக நன்மை செய்கிறவர்களாக உயிரோடை காக்கிற பணியிலே ஈடுபடுத்தி கொண்ட மக்களின் பார்வையிலே இன்றைக்கு அநேக மருத்துவர்கள், அநேக பெண் மருத்துவர்கள், அநேக தாதிமார்கள், அநேக துப்புரவு பணியாளர்கள், இவர்கள் யாவரும் இந்த சமூகத்துக்கு நன்மை செய்யும்படியாக கடவுள் அவர்களை பயன்படுத்தி வருகின்றார். என கருமையானவர்களை, இந்த நாளிலும் நாம் இந்த சிந்திக்கின்ற பகுதிகளிலே பெண்களுடைய பங்களிப்பு திருச்சபை வரலாற்றிலும் மாத்திரமல்ல, திருமறையிலும் மாத்திரமல்ல, இன்றைய வாழ்கின்ற சமூகத்திலும் இன்றைக்கு அதிகமாய் காணப்படுகின்றது. இன்றைக்கு பெண்கள் செய்த ஊழியங்கள், செய்த பணிகள் இன்றைக்கு சிறப்பு வாய்ந்ததாய் அமைந்திருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு மோட்டிவேட்டர்ஸாக இருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற ஒரு கருவிகளாக கடவுள் அவர்களை பயன்படுத்துகின்றார். நம்முடைய வேலூர் பகுதியில் இருக்கின்ற புகழ்பெற்ற மருத்துவமனையாகிய CMC மருத்துவமனை, ஐடாஸ் கடர் அவருடைய தனித்துவத்தினுடைய அக்கறையினாலே, அவளுக்கு ஏற்பட்ட தாக்கத்தினாலே இன்றைக்கு பெரிய மருத்துவமனையாய் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற மேரி கியூரி அவர்கள் ரேடியம் கண்டுபிடித்ததினாலே இன்றைக்கு கேன்சருக்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு கண்டுபிடிப்பாக காணப்படுகிறது. ஆக அநேக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், அநேக கண்டுபிடிப்பாளர்கள், குறிப்பாக விண்வெளி ஆராய்ச்சியாளர் கல்பனா சாவ்லா அவர்களுடைய செயல்பாடு இந்திய தேசத்திற்கு பெருமை தந்ததாய் காணப்படுகிறது. ஆக மிஷினரிகளாக சமூகத்தை சீர்திருத்தம் செய்த அன்னிபெசன்ட் அம்மையாரைப் போல சமுதாயத்திலே மிஷினரி ஊழியத்தின் மூலமாய் சபைகள் உருவாவதற்கு காரணமாயிருந்த கார்மேக்கல் அம்மையாரைப் போல, தென் அன்னை தெரேசா உலகம் போற்றுகின்ற ஒரு நற்பணியாளராக திகழ்ந்த அன்னை தெரேசாவைப் போல அநேக பெண்மணிகள் தங்களுடைய பணிகளினால்
பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆளுமை பெற்ற தலைவர்களினாலே இந்த சமுதாயம் சீர்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக இன்றைய நாளிலே குடும்பங்களிலே பலவிதமான அடிமைத்தனங்கள், போதை என்கிற அடிமைத்தனம், குடிப்பழக்கம் என்கிற அடிமைத்தனத்திலே ஒரு பெண்ணானவள் ஒரு தாயாக இருந்து ஒரு மனைவியாக இருந்து தன் கணவன் செய்கின்ற துன்புறுத்தல்கள் அல்லது குடும்பத்தினர் ஏற்படுத்துகின்ற துன்புறுத்தல்கள் மத்தியிலும் தன்னால் முயன்றதை தன்னால் இயன்றதை செய்தால் என்று சொல்வது போல அவர்கள் தங்களுடைய விடுதலை பணியிலே குடும்பம் சீராவதற்கு சமூகம் சீராவதற்கு செய்கின்ற பணியாளர்கள், நல்ல ஆளுமை பெற்ற தலைவர்கள் செயல்படுகின்ற தலைவர்கள், பெண் பிள்ளைகளுக்கு பெண் மக்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற கருவிகளாய் திருச்சபை மக்களாய் நாம் செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவர் எப்படி பெண்களை ஊக்கப்படுத்தினாரோ பெண்களை உற்சாகப்படுத்தினாரோ திருச்சபை மக்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்மணிகளை உற்சாகப்படுத்த விடுதலை பணிக்கு அவர்களை உந்துவிக்க அவர்களை வழிநடத்த அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தர திருச்சபையிலும் நாம் செய்யப்பட வேண்டியது கடமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இறைவார்த்தைகளுக்குள்ளாய் நம்மையும் நம்முடைய மாற்றங்களுக்குள்ளாய் நம்மை வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். ஜபம் செய்வோம். அன்பு நிறைவாய் இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பெண்களை குறித்த தவறான எண்ணங்களினால் இன்றைக்கு படுமைவாதிகளாக இருக்கின்ற மக்களை நீர் மாற்றுவீராக. இன்றைக்கு பெண் பிள்ளைகள் அன்று குடும்பங்களிலே தங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அதிகமாக அக்கறை காட்டி கொண்டு வருகிறதை நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு பெண்மணிகள் அன்று தங்களுடைய சமுதாயத்திலும் கூட நல்ல பணிகளினோடு நல்ல ஆளுமை திறன்களோடு அநேக காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற நிலைமையினை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்று எத்தனையோ காலங்கள் கடந்து பெண்ணின விடுதலையை நாங்கள் முன்னோக்கி அநேக பெண்கள் தங்களை அர்ப்பணித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பழமையான சிந்தனைகளிலிருந்து இன்றைக்கு ஒரு புதிய மாற்றங்களோடு இன்றைக்கு பெண் பிள்ளைகள் செயல்படுகிறதுக்காக ஸ்தோத்திருக்கிறோம். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக மன்றாடுகின்றோம். அங்கே தலிபான்களுடைய பிடியிலே சிக்கி தவிக்கின்ற பெண்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, பெண் பிள்ளைகளுக்கு கல்விகள் மறுக்கப்படுகிறது, பெண் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சின்னாபின்னமாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே அந்த மக்களுக்குண்டிய கண்களை திறந்தருளும் சுவாமி. அவர்களுக்குள்ளே அவர்கள் குடும்பங்களிலே பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அன்று சமூகத்திலே அவர்களுக்கு விடுதலை பணிக்கு அவர்கள் வழிவிடுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு உற்சாகப்படுத்துவதற்கு நீர் கிருபை பாராட்டும். எங்கெல்லாம் பெண் அடிமைத்தனம் இருக்கிறதோ அந்த எல்லாம் நிலைகள் மாற உதவி செய்வீராக. எங்களுடைய திருச்சபைகளிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க அன்று பெண்களை உற்சாகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. தூய் ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமீன். நாம் கேட்ட இறைவார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக நாம் இருக்கிற இடங்களிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமிராண்டத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்தின் பாலை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையொன்று மறித்து அடக்கமன்னப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்து ஒழித்து எழுந்தளினார். பரமனுக்கு கேறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடோரும் மறித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள். கடந்த சுதந்திர தினத்தன்று நமது ஆலயத்தில் கொடியேற்றம் மிக சிறப்பாய் நடைபெற்றது. கலந்து கொண்ட அனைத்து திருச்சபை மக்களுக்கும் நன்றியினை தெரிவிக்கின்றோம். வருகிற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அரசு அறிவித்த பின் தொடர்ந்து சபை மக்களுக்கு அது அறிவிக்கப்படும். உங்களுடைய சந்தா உரை, காணிக்கை, ஜபக்குறிப்புகள், தசமபாகம் இவைகளை ஆலயத்தின் உள்ளே உள்ள காணிக்கை பெட்டியில் படைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நம்முடைய ஆர்வஸ் பண்டிகை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற உள்ளது. ஆக ஐக்கிய சங்கங்கள் தங்கள் பங்களிப்பை விரைவிலே
ஆயிரிடத்திலோ என்னிடத்திலோ தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த ஆண்டுகளிலே ஆர்வஸ்டியூ வைத்திருக்கிறவர்கள் உடனடியாக திருச்சபைக்கு அதை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள் நம்முடைய சபையின் வாலிபர்களுக்கென்று ஒரு சிறப்பு ஜபக்கூடுகை நம்முடைய ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருச்சபை வாலிபர்களும் மற்ற வாலிபர்களும் இணைந்து அந்த நாளிலே ஜபிக்கும்படியான ஒரு வாய்ப்பை இந்நாளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமது சபையின் உறுப்பினர் திருமதி லிசி எட்வின் அவர்கள் இந்த ஜபக்கூடுகையினை பொறுப்பேற்று நமக்கு நடத்தி தருவார்கள். நம் திருச்சபையின் வாலிப ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் இந்நிகழ்வை சிறப்பாய் அமைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்புடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 22ஆம் தேதி நேரு நகர் பகுதியை சார்ந்த மிஸ் மர்சி, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் மனோகரன். 24ஆம் தேதி ஆர்எஸ் ரோட் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் நகோமி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் குமார். 25ஆம் தேதி உலகநாதபுரம் பகுதியை சார்ந்த மிஸ்டர் விக்டர் சாம்சன், சன் ஆஃப் மிஸ்டர் தேவபிரசாத். உலகநாதபுரம் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் சௌமியா பிளஸ்ஸி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் வினோத்குமார். 28ஆம் தேதி எண்ணூர் சத்யா நகர் பகுதியை சார்ந்த மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் எட்வர்ட் ஞான்ராஜ். ஜோதி நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் ஜஸ்டின், சன் ஆஃப் மிஸ்டர் பவுல்ராஜ். திருமண நாட்களை காண்கின்ற தம்பதிகள் பெயர்களை வாசிக்கின்றேன். 22ஆம் தேதி நேரு நகர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் பால் தினகரன், மிஸ்ஸஸ் ஷேரன் செல்வகுமாரி தம்பதியினர். 28ஆம் தேதி எர்ணாவூர் பகுதியை சார்ந்த மிஸ்டர் திவாகர், மிஸ்ஸஸ் லூயிசா ஜோதிமணி தம்பதியினர் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை காண்கின்றார்கள். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்ற திருச்சபை மக்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பல மகிழ்ச்சியான பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண அருள் செய்வாராக. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயும் எண்ணூர் குருசேகரம் சிஎஸ்ஐ தூய பேதுரு ஆலயத்தின் உறுப்பினரான திரு எம் எட்வர்ட் என்கிற அந்தோனி மற்றும் திருமதி ஜெயா எட்வர்ட் என்பவரின் குமாரன் செல்வன் இ மான்சிங் என்பவருக்கும், திருநெல்வேலி பேராயம் மன்னூர் குருசேகரம் சிஎஸ்ஐ தூய திருத்துவ ஆலயத்தின் உறுப்பினரான திரு கே சாம் ராஜரீகம் மற்றும் திருமதி டி வசந்தி என்பவரின் குமாரத்தி செல்வி எஸ் எப்சிபா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான காரணம் உங்களை உண்டென்றால் சபை ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டுகிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு. ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாய் இன்றைக்கு பிறந்தநாளை காணுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நாளையும் நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளையும் உம்முடைய சமூகத்தின் பெறப்படுகின்ற ஆசீர்வாதங்களை உணர்ந்தவர்களாய் நல்ல ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் உடைய கிருபையினாலும் வளர வாழ அனுக்கிரகம் பாராட்டும். இன்னும் பல மகிழ்ச்சியான பிறந்த நாட்களை காண உதவி செய்வீராக. திருமண நாளை காணுகிறோம். உடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். நீர் அந்த குடும்பங்களிலே தலைவராக இருந்து சகல காரியங்களிலும் நேர்த்தியாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு உமக்கு மகிமையாய் உடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை நடப்பிக்கணும் உதவி செய்திடலும். இன்னும் பல மகிழ்ச்சியான திருமண நாட்களை உதவி செய்வீராக. என்னுடைய திருச்சபையிலே பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக திரு டேவிட் அவருடைய குடும்பத்தினருக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாக பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் சுகப்படுத்தி அவர்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி செலுத்துகின்ற சூழலை உருவாக்கி தாரும். எடுத்துக்கொள்கிற மருந்துகளும் ஆண்டவரே உணவுகளும் ஆண்டவரே அவர்கள் முழுமையான சுகத்துக்கு தந்திரல வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இன்னும் பல நிலைகளிலே பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீ கண்ணோக்கி பாரும். உடைய தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே இந்த திருமண அறிக்கையிலே வாசித்த வண்ணமாய் உம்முடைய சமூகத்திலே திருமணம் என்கிற சாக்கிரமந்திலே உடன்பட போகிற உம்முடைய பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மான் சிங்காகவும் எப்சிபாவுக்காகவும் அன்றாடுகிறோம். இந்த இரண்டு பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டீர். இந்த இரண்டு குடும்பத்திலும் சமாதானத்தின் கயிர்களினால் உம்முடைய பிள்ளைகளை இணைப்பீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு வழிநடத்துவதாக. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 217 அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்ணிலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்ணத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன். செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்ற நாளிலே கேட்ட செய்தியோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய விடுதலை பணிகளிலே
பெண்களை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே அவர்கள் நல்ல தலைவர்களாக பணியாளர்களாக பரிணமிக்கும்படியாக அவர்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியோடு கூட இயேசுவானவர் அநேக பெண்மணிகளுக்கு சுகம் தந்தார், புது வாழ்வு தந்தார். ஆண்டவரே அநேக தலைமைத்துவத்திற்குள்ளாக அவர்களை ஊக்கப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டோம். பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலகட்டங்களிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த விடுதலை பணிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அந்த விடுதலை பணிகளிலே இயேசுவானவர் பிரசித்தம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட அந்த பணிகளிலே அநேக மிஷினரிகள், கண்டுபிடிப்பாளர்கள், தலைமைத்துவத்தை பெற்ற உடைய பணியாளர்கள் எழும்பினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபைகள் உருவாவதற்கு பெண்கள் எடுத்துக்கொண்ட பங்களிப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே மேலை நாடுகளிலே சுவிசேஷ நிறுவனங்களின் மூலமாக பெண்கள் எல்லாம் தங்களுடைய விற்பனைகளின் மூலமாக நிதியை சேகரித்து அநேக நிலங்கள் வாங்குவதற்கு இந்திய தேசத்திலே அநேக ஆலயங்கள் எழும்புவதற்கு காரணமானார்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை வரலாற்றிலே அவர்கள் செய்த ஊழியங்கள் ஏராளம். ஆண்டவரே கல்விக்கூடங்களிலே ஆசிரியர்களாக, மருத்துவமனைகளிலே மருத்துவர்களாக, தாதியர்களாக தங்களை பங்களித்தமைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபைகளிலே கன்னியாஸ்திரிகளாக இருந்து கல்வி பணியிலும் சமூக பணியிலும் மருத்துவ பணியிலும் தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே திருச்சபைக்கு வெளியேயும் பெண்மணிகள் உம்முடைய இறையாட்சியின் விழுமியங்களை வெளிப்படுத்தி நல்ல தலைமைத்துவத்தையும் சமூக நலனுக்காக சமூக அக்கறையோடு கூட செயல்படுகின்ற உண்மையோடு நீதி நியாயத்தோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளுக்காக மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் அவர்கள் நசுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கி வழிநடத்தவும். தூய ஆவியானுடைய தயவு உம்முடைய வழிநடத்துதல் அவர்களை ஆண்டு நடத்த வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இந்த தாலிபான்களுடைய ஆட்சியிலே பெண் பிள்ளைகள், பெண்கள் பாதிக்கப்படுகிறதை நீ அறிந்திருக்கிறீர். எகிப்திய மக்கள் மத்தியிலே இஸ்ரவேலர்கள் பட்ட துன்பங்களையும் அழுகுறலையும் நீ கேட்டது போல அந்த மக்களை விடுதலை செய்வதற்கு ஆண்டவரே தாலிபான்களுடைய கண்களை திறந்தருளும் சுவாமி. அவருடைய மனமாற்றத்தை கட்டளையிட்டருளும் ஐயா. ஆண்டவரே எங்கெல்லாம் பெண்கள் நசுக்கப்படுகிறார்களோ, பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் வேண்டுவது மாத்திரமல்ல, ஆண்டவரே அவர்களுக்காக போராடுகின்ற மக்களை உற்சாகப்படுத்துகின்ற தலைமைத்துவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, சமுதாயத்திலே உம்முடைய பிள்ளைகள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து செயல்பட உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த கொரோனா காலத்திலே உடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி பாதுகாக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து காத்துக்கொள்ள வழிநடத்தும். எங்களுடைய திருச்சபையிலிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய பணிகளிலும் போகையிலும் வருகளிலும் பாதுகாப்பீராக. மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். தேவனுடைய இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் பராமரிப்பும் உங்களுடைய அன்றாட வாழ்விலும் தேவையிலும் போகையிலும் வருகையிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம், அனுக்கிரகமும், ஒத்தாசையும், நன்மையும், வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் உங்களுடைய குடும்பங்களிலும் உடைய போகையிலும் வருகையிலும் பாதுகாத்து வழிநடத்துவதாக, ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஆமீன்.